Hey guys, welcome to my YouTube channel. இன்னைக்கு நாம இந்த வீடியோல இந்த டிராமாவோட செகண்ட் எபிசோட் தான் பார்க்க போறோம். ஓபனிங் சீன்ல ஹீரோயின் அந்த பேமரை பிடிச்சிடுச்சு. ஹீரோக்கு தான் மேஜிக் தெரியும்ல. ஆனா ஹீரோக்கு மேஜிக் தெரியும்னு ஹீரோயினுக்கு தெரியாதனால ஹீரோயினுக்கு தெரியாத மாதிரி அவன் மேஜிக் பண்ணி அந்த மரத்தை ஹீரோயினை விட வச்சறான். ஹீரோயின் கீழே விழப்புறா அவன் வந்து பிடிச்சறான். ஹீரோயின் எப்படி இந்த மரம் தானா விட்டுச்சு அப்படின்னு யோசிக்கிறா. ஹீரோ உடனே ஹீரோயின் கிட்ட வந்து பரவாயில்லையே உங்க பவர் யூஸ் பண்ணி அந்த மரத்தையே விட வச்சிட்டீங்க உங்கள அப்படிங்கிறான். நமக்கே மேஜிக் அறகுறையா தான் தெரியும். நல்ல வேலை இவனுக்கு நமக்கு மேஜிக் தெரியாதுன்னு தெரியல அப்படின்னு மனசுக்குள்ள நினைக்கிறா. அதுக்கப்புறம் அவன் அந்த மரத்தை பார்த்து இங்க பாரு நீ ஒழுங்கா வெளியே வா அப்படிங்கிறா. அந்த மரத்துல இருந்து ஒருத்தன் வெளியே வரான். அவனை பார்த்து ஹீரோயின் நீ எதுக்கு இந்த ஊர் மக்களை எவ்வளவு கஷ்டப்படுத்திட்டு இருக்க, உனக்கு என்னதான் பிரச்சனை அப்படின்னு கேக்குறா. நான் மெடிசன் படிச்சிருக்கேன், என்ன ட்ரீட்மெண்ட் பார்க்க யாருமே விடல, இந்த ஊர்ல இருக்குவாங்க, அதனாலதான் இவங்களை நான் இப்ப கஷ்டப்படுத்திட்டு இருக்கேன் அப்படிங்கிறான். இவனை மாதிரி ஆளு நம்ம இடத்துக்கு தேவைதான், அங்க இருக்க எல்லாருக்கும் இவனை வச்சு ஃப்ரீயா ட்ரீட்மெண்ட் பண்ணிட வேண்டியதான் அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சிட்டு நீ இங்க இருந்து என் கூட என்னோட இடத்துக்கு வந்துரு, அங்க உனக்கு நிறைய வேலை இருக்கும், நீ அங்க வந்து எல்லாருக்கும் ட்ரீட்மெண்ட் பாரு அப்படிங்கிறான். சரி நான் வரேன் அப்படின்னு அவனும் ஒத்துக்கிறான். அதுக்கப்புறம் அந்த ஊர் மக்கள் எல்லாரும் வந்து ஹீரோயினுக்கு தேங்க்யூ சொல்றாங்க. எங்களுக்கு இந்த பேயெல்லாம் ஓட்ட தெரியாதுன்னு எங்களை கிண்டல் பண்ணீங்கல்ல, இப்ப பாருங்க நான் தானே உங்களை காப்பாத்திருக்கேன், சோ இனிமேல் ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா எங்கள்கிட்ட சொல்லுங்க, எங்களை நம்புங்க அப்படிங்கிறா. அந்த ஊர் மக்கள் எல்லாரும் சரி நாங்க உங்களை நம்புறோம் அப்படிங்கிறாங்க. ஹீரோயின் உடனே அவளோட உள்ளங்கையை சுரிஞ்சு காட்டுறா. இவகிட்ட ஒருத்தன் ஹெல்ப் கேட்டால அவன் இதை பார்த்துட்டு உங்களுக்காக நான் உன்னை ஏற்பாடு பண்ணியிருக்கேன் இதை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு எதையோ ஒன்று காட்டுறான். ஹீரோயின் அதை பார்க்குறா. அதில் என்ன இருக்குது அப்படின்னா எங்கள் ஊருக்கு ஃப்ரீயாக ஹெல்ப் பண்ண ஹீரோயினுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்காங்க. ஹீரோயின் உடனே அப்படிலாம் இல்லை, நீங்கள் என்ன தப்பாக நினச்சிக்கிட்டீங்க அப்படின்னு அவளோட கையை மறுபடியும் சுரிஞ்சு காட்டுறா. ஓ இவ பணம் தான் எதிர்பார்க்குறா போல, இவளை ஏதாவது பண்ணி சமாளிக்கணுமே அப்படின்னு இவகிட்ட ஒருத்தர் ஹெல்ப் கேட்டால அவன் மனசுக்குள்ள நினைக்கிறான். அதுக்கப்புறமா அந்த ஊர் மக்கள் கிட்ட ஹீரோயினோட முகமாதிரியே அவங்களோட மனசும் ரொம்ப அழகாக இருக்குது, அதனால தான் நம்ம கிட்ட பணம் வாங்கவே இல்லை அவங்க அப்படின்னு அவங்கள பற்றி பெருமையாக பேசுகிறான். அவங்க எல்லாரும் ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று சேர்ந்துடுறாங்க. ஹீரோ அதை பார்த்து சிரிக்கிறான். இவ மனசுக்குள்ள போச்சு நமக்கு பணம் கிடைக்காது போல அப்படின்னு சொல்லிட்டு சோகமா நடந்து வரா. ஹீரோ மனசுக்குள்ள இவ ஒருவேளை அவளா இருப்பாளோ அப்படின்னு சொல்லிட்டு யாரையோ பத்தி நினைக்கிறான். 10 இயர்ஸ்க்கு முன்னாடி இருந்த ஹீரோவோட வைஃப் மாதிரியே ஹீரோயின் இருக்கா. இவதான் அவளான்னு எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னு யோசிச்சுட்டு அவளுக்கு பிடிக்காத ஒரு ஃபுட் இருக்கு, அதை இவகிட்ட கொடுத்து பார்ப்போம், இவளுக்கு அது பிடிக்குதா இல்லையான்னு செக் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சிட்டு அவனோட வைஃப்க்கு பிடிக்காத ஒரு ஃபுட் எடுத்துட்டு போய் ஹீரோயினுக்கு கொடுக்குறான். ஹீரோயின் அதை வாங்கி எனக்கு இந்த ஃபுட்டு ரொம்ப பிடிக்கும், அது எப்படி உனக்கு தெரியும், இந்த ஃபுட் எனக்கு பிடிக்கும்னு அப்படின்னு அவ கேட்கிறான். ஹீரோ உடனே யோசிக்கிறான். அவன் உடனே எந்திரிச்சு நின்று இனிமேல் நான் அவங்களோட ஸ்டூடெண்ட்டாக இருக்கேன் அப்படிங்கிறான். ஹீரோன் உடனே சரி வா அப்போ என்னோட இடத்துக்கு நான் உன்னை கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளோட இடத்துக்கு கூட்டிட்டு போறா. இவ அவளோட இடத்துக்கு போனோடனே அவளோட மாஸ்டர் போய் சொல்லி கத்திக்கிட்டே போறா, நான் திரும்ப வந்துட்டேன் என்னை வந்து பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்துறா. இமாச்சலா ஒருத்தர் நடிச்சார்ல அவர் தான் இவளோட மாஸ்டர். அவர் வராரு. அவர் வந்ததும் ஹீரோயினை பார்க்காம ஹீரோவை பார்த்துட்டு என்னோட பெஸ்ட் ஸ்டூடெண்டான நீ வந்துட்டியா அப்படிங்கிறாரு. ஹீரோயின் அவளை தான் சொல்றாரு அப்படின்னு நினைச்சிட்டு ஆர்வமா போறா. ஆனா அவர் ஹீரோவை போய் வேகமாக ஹக் பண்ணிக்கிட்டு என்னோட பெஸ்ட் ஸ்டூடெண்ட் திரும்பி வந்துட்டான் அப்படிங்கிறாரு. ஹீரோயின் உடனே இல்ல இவர் மூபாய் இல்ல அப்படிங்கிறா. இவன் தான் மூபாய் எனக்கு தெரியாதா அப்படின்னு அவளோட மாஸ்டர் சொல்ல ஹீரோ உடனே நான் தான் மூபாய் அப்படிங்கிறான். அப்புறம் ஏன் என்கிட்ட வேற பேர் சொன்ன அப்படின்னு ஹீரோயின் கேக்குறா. எல்லாருக்கிட்டையும் என்னோட ஒரிஜினல் நேம் சொல்ல முடியுமா, நீ என்னோட ஒரிஜினல் நேம் என்னன்னு கேட்கவே இல்லையே அதனாலதான் நான் சொல்லல அப்படிங்கிறான். எல்லாருக்கிட்டயும் ஒரிஜினல் பேர் சொல்ல முடியுமா, நீ ஏன் ஒரிஜினல் பேர் அவன்கிட்ட கேட்கல அப்படின்னு மாஸ்டர் ஹீரோயினை பார்த்து கேட்கறாரு. அவன் இந்த இடத்த விட்டு போய் 100 வருஷம் ஆச்சு, அவனெல்லாம் நீங்க பனிஷ் பண்ணணும், அதை விட்டுட்டு நீங்க இப்படி கொஞ்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. என்கிட்ட பர்மிஷன் வாங்காம என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணாம இந்த இடத்த விட்டு நீயும் தானே வெளியே போன, அப்ப நான் உன்னையும் தான் பனிஷ் பண்ணணும் அப்படிங்கிறாரு அவரு. ஹீரோயினுக்கு கடுப்பாகுது. இவ்வளவு நாளா நான் தான் இந்த இடத்துக்கு எல்லாமே அப்படின்னு நினைச்சேன், இப்ப இவன் வரவும் என்ன விட்டுட்டீங்கல்ல அப்படின்னு மனசுல நினைக்கிறான். மாஸ்டர் ஹீரோயின் கிட்ட நானும் என்னோட பெஸ்ட் ஸ்டூடெண்ட்டும் நிறைய பேச வேண்டியிருக்கு, சோ நாங்க ரெண்டு பேர் போய் பேசணும், அது மட்டும் இல்ல உன்னோட ரூம்ல இனிமேல் ஹீரோ தான் தங்க போறான், நீ வேற எங்கேயாவது தங்கிக்கோ, உனக்கு நான் வேற ரூம் அரேஞ்ச் பண்ணி தரேன் அப்படிங்கிறாரு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு ஹீரோவை கூட்டிட்டு போயிடறாரு. ஹீரோயினுக்கு சம கோவம் வருது ஹீரோ மேல. ஹீரோ அவனோட மாஸ்டர் கிட்ட அவன் எடுத்துட்டு வந்தால ஒரு விதை அதை கொடுக்குறான். மாஸ்டர் ஒரு பாக்ஸ்ல அதை வைக்க சொல்றாரு. ஹீரோ அதை வைக்கிறான். அது வச்சதுமே அங்க ஒரு லைட் மாதிரி வருது, இன்னும் பேலன்ஸ் இருக்க 6 விதையும் எப்படியாவது நம்ம கலெக்ட் பண்ணி வச்சிடணும் அப்படிங்கிறாரு. ஹீரோயின் அதெல்லாம் ஒளிஞ்சிருந்து பாக்குறா. அந்த 6 விதையை நான் எப்படியாவது கண்டுபிடிச்சிடறேன், இவனை கண்டுபிடிக்க விட மாட்டேன், இவன் அந்த விதையை கண்டுபிடிச்சானா என்னை யாருமே மதிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்றா. சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறான். ஹீரோ அவனோட மாஸ்டர் கிட்ட ஹீரோயினை நீங்க எங்க கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு கேக்குறான். நீ எதுக்காக கேட்கறேன்னு எனக்கு தெரியும், உன்னோட வைஃப் மாதிரி அவ இருக்கனால தானே கேட்கிறா. 18 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மலைக்கு கீழே இருந்தா, இவன் அப்பிலிருந்து தூக்கிட்டு வந்து வளர்த்துட்டு இருக்கேன், இவ உன்னோட வைஃப் இல்ல அப்படின்னு அவர் சொல்றாரு. ஆனா ஹீரோக்கு ஹீரோயின் தான் அவனோட வைஃப் அப்படிங்கிற மாதிரி டவுட்டா இருக்கு. அடுத்த சீன்ல ஹீரோயின் ஹீரோவை பத்தி அவளோட ஃப்ரெண்டு கிட்ட திட்டிட்டு இருக்கா. 100 வருஷத்துக்கு முன்னாடி போயிட்டு வந்தன்னைக்கு என்னோட ரூமை என்கிட்ட இருந்து பறிச்சிட்டான் பாரு, இவன் எதுக்கு இங்க வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ திட்டிட்டு இருக்கா. இவளுக்கு பின்னாடி நின்று ஹீரோ இதெல்லாம் கேட்டுட்டு இருக்கான். ஆனா அவளுக்கு தெரியல. அவளோட ஃப்ரெண்டு ஹீரோயினுக்கு சிக்னல் கொடுக்குறா பின்னாடி பாரு அப்படிங்கிற மாதிரி. ஹீரோன் உடனே திரும்பி பாக்குறா. ஹீரோ அங்க நிக்கிறான். இவ அப்படியே சமாளிக்கிறா. உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணுமா, நான் ஏதாவது ஹெல்ப் பண்ணுமா அப்படிங்கிறா. நடிக்காத, மாஸ்டர் உனக்கு ட்ரைனிங் தர சொன்னாரு, உனக்கு தான் பறக்கவும் வராதாமே, மேஜிக் எதுவுமே தெரியாதாமே அப்படிங்கிறான். நீ ஒன்னும் எனக்கு சொல்லித்தர வேணாம் அப்படின்னு அவ சொல்றா. சரி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கிருந்து போயிடறான். இவ அவளோட ஃப்ரெண்ட்ட புலம்புறா. இவன் ஒன்னும் சின்சியரால எனக்கு சொல்லித்தரணும்னு வரல, கடமைக்கு சொல்லித்தர வந்திருக்கான், நான் வேணாம்னு சொன்னதும் போயிட்டான் பாரு, 2-3 தடவை கூட வேணாம் சொல்லித்தரேன்னு சொல்லாம போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவள் புலம்புறா. போய் ஒழுங்கா கத்துக்கிற வழியை பாரு அப்படின்னு அவளோட ஃப்ரெண்டு சொல்றா. சரி அப்படின்னு சொல்லிட்டு அவ ஹீரோ பின்னாடி ஓடுறா. ஹீரோ கிட்ட நம்ம எங்க போறோம் அப்படின்னு கேட்கறா. என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு அவளை எங்கேயோ கூட்டிட்டு போறான். ஒரு குளத்துக்கு அவளை கூட்டிட்டு வந்திருக்கான். இங்க எதுக்கு நம்ம வந்தோம் அப்படின்னு அவ கேட்கறா. அந்த குளத்துல ஏதோ
மேஜிக் பண்றான். இவளோட கையை பிடிச்சிட்டு அந்த குளத்துல இவனும் குதிக்கிறான். இவ ஹீரோவை திட்ட ஆரம்பிச்சாரா, உனக்கு அறிவில்லையா என்ன பழி வாங்க தான் பண்ணிட்டு இருக்கியா அப்படின்னு திட்டிட்டு அங்க இருந்து போயிடறா. அதுக்கப்புறம் ஹீரோ எதையோ நினைச்சு பாக்குறான். அந்த குளத்துக்கு கீழே ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் மட்டும் தெரிஞ்ச ஒரு சீக்ரெட் பிளேஸ் இருக்கும் போல. அந்த பிளேஸ கிரியேட் பண்ணது ஹீரோயின் தான். இப்ப அந்த இடத்துக்குள்ள போக முடியல, இவனோட வைஃபா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறான் ஹீரோ. இதோட இந்த எபிசோட் முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.